இந்த வீக்ல ரெண்டு பெரிய படங்கள் வருது, விந்து தெரிந்தது காடு, பொன்னியின் செல்வன், அப்புறம் ஒரு சில படங்கள். எதுக்கு நீங்க ரொம்ப பயங்கரமா வெயிட் பண்றீங்க? முதல்ல சிம்பு சாருக்கு தான் நம்ம, ஏன்னா அவர் தானே முதல்ல வர்றாரு, யோசிக்கவே தேவையில்ல. ஜெயமோகன் சாரோட கதை, மலையாள முனிவர் அவரு, எல்லா விஷயத்தையும் பிரிச்சு மேய்வாரு. அவரோட புத்தகம்லாம் வேற லெவல்ல இருக்கும். அயோத்திதாசர் புத்தகமா இருக்கட்டும், காடுன்ற புத்தகமா இருக்கட்டும், ஒரு பர்ஃபெக்ட் மேனு. ஒரு ஒரு எழுத்தாளனோட ஒரு கதை வந்து ஒரு திரைக்கு வருதுன்னா அது ஒரு பெரிய சமுதாயத்துல தாக்கத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பா ஜெயமோகன் அண்ணன், அந்த இந்த மாதிரி ஃபேண்டஸியான படம் எடுக்கிற கௌதம் வாசுமதனா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண படம். இதுல வந்து மூணாவது ஆயுத எழுத்த ஒரு முக்கியமான ஆளா சிம்பு சார் வந்து நின்னு இருக்காரு. இது கண்டிப்பா திரையுலகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா விக்ரம் சாருக்கு ஒரு சேது மாதிரி பரிணாமத்தை வளர்ச்சியில அயாமே லிட்டில் ஸ்டார் ஆவேனா சூப்பர் ஸ்டார்னு அப்பயே தன்னை பத்தி எழுதி வச்சுட்டு வந்திருக்கிறாரு ஒருத்தர். அதுக்கு உண்டான ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வந்தா ராஜாவாதானா வருவேன் சொன்னாரு. மறுபடியும் திருப்பி திருப்பி வந்து தன்னோட மாநாட்டை நடத்தினாப்புல இப்ப வெந்து தனித்த காடுல அவர் யாருன்னு இந்த நாடு பார்க்கும். பொன்னியின் செல்வன் இன்னொன்னு வருது சார். பொன்னியின் செல்வன் கல்கி அண்ணன் வந்து செதுக்குனது நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து நம்ம படிச்சு 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 வந்தது. ஒரு நாள் நம்ம பொன்னியின் செல்வன் படிக்கலாம் நைட்டு தூக்கம் வராத அளவுக்கு கதைக்கெல்லாம் இன்னைக்கும் இருக்கு பொன்னியின் செல்வன்ல. நம்ம கரிகால சோழனா, ஆதித்த கரிகாலனா, விக்ரம அண்ணன் வராரு, அது அந்த ஆதித்த கரிகாலன் உண்மையிலே அப்படிதான் இருப்பார். உண்மையிலுமே அது மாதிரிதான் இருப்பாரு அவரு. பொன்னியின் ஆமா அப்படிதான் இருக்க அந்த கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி நடுவில் வராங்கன்னு நினைக்கிறேன். அது யாருக்கும் போட்டி இல்லை. தனுஷ் அண்ணனுக்கு ஆவரேஜா அவங்களோட ரசிகர்கள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது நானே வருவேன்னா கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே சினி ஃபீல்டில் எல்லாருமே ஆரோக்கியமான விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கு, அது பண்ணுவாங்க. கொஞ்சம் அப்படிலாம் எடுத்துக்கூடாது. போட்டிலாம் அவங்களுக்குள்ள போட்டியே கிடையாதுன்றது ரொம்ப டீப்பாக இருக்கு அவங்களுக்கு தெரியும். தனுஷ் அண்ணன் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவார், அவங்க அண்ணன்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. பார்த்து எப்படி விடுவாங்க, எப்படி விட்டாலும் படம் ஓடும் நல்லா இருந்தா.